எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க, கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கின்றேன். அதாவது இன்றைக்கி காலையிலேருந்தே கண்டிப்பாக எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்கோம். காரணம் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ட்ரி, அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுக்கும் மேலே இப்போ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இரண்டு புகைப்படங்களை, மூன்று புகைப்படங்களை சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் முதலாவதாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த படம் தான். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாலாவாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை கம்மி மாத்தா போச்சு அந்த பட்டாசு கொளுத்துற அந்த புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு பெரிய பட்டாசை அவர் கொளுத்துவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதற்கு பிறகு இன்னொரு புகைப்படம், அது இந்த புகைப்படம் தான். என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், லதா ரஜினிகாந்த் அவர்கள், அவங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவங்களுடைய மகன் கணவன், அவங்களோட அந்த புகைப்படத்தை ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மத்தாப்பு கொளுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மத்தாப்பு என்ன மாதிரியான ஒரு புன்னகையை கொடுக்குதோ, அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முகத்திலையும் அந்த புன்னகையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு 1000 மத்தாப்பு கொளுத்தின மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. உங்களுக்கு எப்படிங்க ஏற்பட்டிருக்கு? அவர் முகத்தில் இந்த பளிச்சுன்னு அந்த புண்ணையை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையாலே அவர் எப்போதுமே இதேமாரி உடல் நலம் ரொம்ப ஃபிட்டாக சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கே. அதுவும் பட்டு வேட்டி பட்டு சட்டை, வேறு லெவல் தலைவா நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அவருடைய புன்னகை தமிழக மக்கள் எல்லோருக்கும் ஏற்படணும். இந்த தீபாவளி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் நடைபெற்ற ஒரு தீபாவளி தான். அடுத்த தீபாவளி நீங்கள் யாருமே கவலையப்படாதீங்க, அடுத்த தீபாவளியில் கொரோனாலாம் இருக்காது, எல்லாம் ஓடிடும். அதை விட முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஒரு அற்புதமான நல்லாட்சியின் தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கும். அந்த நேரத்தில் ஊழல், லஞ்சம், இந்த கெடுதலான செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கெல்லாம் முடிவுரை எழுதிக்கிட்டு இருப்பார். ஒரு அற்புதமான ஆன்மீக அரசியல் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சூப்பரான ஒரு எதிர்பார்ப்போடு தான் கண்டிப்பாக மக்கள் எல்லோருமே இருக்காங்க. அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத அவருடைய புன்னகையே நமக்கு பதிலாக சொல்லிகிட்டு இருக்கு. இன்னொரு புகைப்படம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அது சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய மகனும் தனியாக கம்பி மத்தாப்பு கொளுத்துறாங்கங்க, அவ்வளோதான். எனிவே, ரொம்ப திகட்டாத விருந்துகள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டரில் ஒரு வாழ்த்து சொல்வார்னு சொல்லியிருந்தார். பட் இந்த புகைப்படமே பல வாழ்த்துகளுக்கு சமமாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.